Hi friends, welcome to Papa's Kitchen. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூந்தி. அதற்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, கடல மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன், sugar 1 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது சமையல் சோடா 1 பிஞ்ச், ஃபுட் கலர் 1 பிஞ்ச், ஏலக்காய் சிறிதளவு. பவுல்ல மாவு போட்டுக்கோங்க, கடல மாவு ஒரு பிஞ்ச், சமையல் சோடா, உப்பு சிறிதளவு, ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணுங்கள். இது பாருங்கள், தோசை பதத்துக்கு இருக்கணும், திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக நல்லா குட்டி குட்டியாக அழகாக வரும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் வாங்க. நம்ம எவ்வளோ அளவுக்கு மாவு எடுத்தோமோ அந்தளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. கடாயில் எண்ணெய் போட்டாச்சு, காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் விட்டுருங்க. அதை கிண்டக்கூடாது, இப்படி கரண்டி வச்சு ஷேக் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்துருவோம். இதுங்க எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக இருந்திருக்கு பாருங்க. இதை பாருங்கள், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொறி முறைன்னு வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து பாகு பதம்னு பார்த்தீங்கன்னா 1/2 கம்பி வரணும், ஆகிட்டே இருக்குது. இன்னும் 2 செகண்ட்ல ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, 1/2 கம்பி வருது பாருங்க. நிறுத்திடலாம். நான் எடுத்து வச்ச மாவுக்கு இந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சு, பாகு ரெடியாக இருக்குது. பாகு லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம போட்டுடலாம். பாகு தண்ணியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் ஊறி நல்லா செட் ஆகிடும். ஏலக்காய் சிறிதளவு போட்டுருங்க, போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறமா பார்க்கலாம். இது பாருங்கள், பாகு நல்லா சுண்டிடுச்சு. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வறுத்து கூட போடலாம். அதாவது குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் 1 கால் மணி நேரம் தான் ஆயிருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த பாகெல்லாம் நல்லா இறுகி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நிறை குறையிலே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி, நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.